இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மூணு வருஷத்துல எல்லாரும் திமுகவுக்கு கை குழியா இருந்தாங்க திமுக செய்யறதை செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லா பக்கமும் ஊழல் நிர்வாகத் திறமையின்மை இதுதான் அதிகமாக இருந்ததே ஒழிய பெரிய இவங்க சொல்ற மாடல் அரசுல இங்க எதுவுமே நடக்கல நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய செயல்பாடு எங்கெல்லாம் இருக்கு இவங்க எது எதை பெருசா ஹைலைட் பண்றாங்க காட்டை துறைமுருகன் பேசினார் கருணாநிதியை பற்றி அதனால் அரெஸ்ட் பண்ணிட்டோம் தவுக்கு சங்கர் பேசினார் அதனால் அவர் அரஸ்ட் பண்ணிட்டோம் பாஜகவில் இவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம் தீ இந்த நாம் தமிழர் கட்சியில் இவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம் இப்படி தான் இவர்களுடைய போக்கு போய் தவிர நல்ல விஷயங்களை கண்ணுக்கே காமிக்க மாட்டேங்கிறார் இந்த ஆ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாற்றத்திலையும் நான் அதைத்தான் பார்க்கணும் இதுலேயும் பெரிய அரசியல் இருக்கும் இன்னும் ஒன்றரை வருஷத்தில் சம்பாதிக்கணும் இல்லை நீங்க சிறப்பான ஆட்சி அங்க வந்து அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு அந்த கர்நாடகா முதல்வர் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்ல ராகுல் காந்தியை கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பண்ணி தண்ணியை விட வேண்டியதாங்க ராகுல் காந்தியே இங்க வர வரதே மாட்டார் அவர் தான் வரமாட்டாரு இங்க நடந்த சாராய்ச்சாவுக்கும் வரல அவர் எந்த விதமான பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்ததாலும் எட்டி பார்க்க மாட்டார் அவருடைய கவனம் எல்லாம் பாஜக ஆளும் மாநிலங்கள் ஏன்னா அதுதான் அவருக்கு அரசியல் ஓட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மனைவி நினைச்சிருப்பாங்க போல இருக்கு தெரியதை போய் நம்ம சம சிபிஐ என்குவரிக்கு தான் நான் நல்லது என்று அவருக்கு தோன்றி இருக்கலாம் எப்படியும் த தமிழ்நாடு அரசு வந்து கண்டுபிடிக்க போகிறதும் கிடையாது அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதை வெளியில் சொல்ல போகிறதில்லை வரவங்க யாரும் உயிரோடு இருக்க போகிறதும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரிந்து வைக்கணும் ஏன்னா அவங்க பெண்களை அப்படின்னா நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல கேஸ் இல்ல அவர் பேசாத பேச்சாங்க பேசினாரு பொன்முடி அவர்கள் பேசாத பேச்சா துரைமுருகன் அவர்கள் பேசாத பேச்சா இவங்க எல்லாருமே வந்து ஏகப்பட்ட வசனங்கள் பேசியிருக்காங்க பொண்ணு பெண்களுக்கு எதிராக ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திருமதி ராதாதேவர் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் தமிழ்நாட்டில் அமுதா ஐஎஸ் உட்பட பதினஞ்சு அதிகாரிகள் அவசரமாக மாற்றப்பட்டிருக்காங்க இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் மேடம் மாற்றத்திற்கு பல காரணங்கள் உண்டு ஒன்று வந்து அரசின் இயந்திரம் செயல்படாமல் இருப்பது சரியாக செயல்படாமல் இருப்பதும் ஒரு காரணமாக பார்க்குறேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு எலெக்ஷன் தேர்தலை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அது ஒரு காரணமாக பார்க்குறேன் மூன்றாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இவங்க ஒன்றிய அரசுன்னு என்னதான் சொன்னாலும் மத்திய அரசு இவர்களுக்கு எதிராக என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறத ஒரு அவங்களே யோசிச்சு வச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க முக்கியமான விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா பல்வேறு கோணங்களில் பார்த்தாலும் நிறைய துறைகளிலும் சரி நிறைய இடங்களிலும் சரி திமுக என்னும் கட்சி வந்து அவர்கள் சொல்கிற மாதிரி மாடல் அரசாலாம் இங்கே செயல்படலை நிறைய தோல்விகள் இருக்குது சட்டம் ஒழுங்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது சாராய மன்ற கா்சதுன்றது வந்து தொடர்கதியாக இருந்துகிருக்கு கள்ளச்சாராயம் அதற்கப்பறம் அதற்கு நடக்கிற பல விஷயங்கள் அதுக்கப்புறம் போதைப்பொருள் நடமாட்டமாக இருக்கட்டும் அதுவும் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா பல துறைகளில் எல்லாமே வந்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கு அது போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் இல்லை சுகாதாரத்துறையாக இருக்கட்டும் பல்வேறு பிரச்சனைகள் அங்கங்கே நடந்துகிட்டே இருக்குது யார் வந்து இதெல்லாம் சரியாக நடத்தலை அப்படின்னு அவங்க பா பார்க்கும்போது அதை தூக்கி அதிகாரிகள் மேல் போ போடுறாங்க அதிகாரிகள் அதை சரியாக செய்யலை இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டது என்னென்னா எல்லா மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் வந்து அதிகாரிகளை குறை சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சர்கிட்ட வந்து இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து சரியாக செயல்படலை இந்த ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் உண்டு பண்ணணும்னே அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த ஷஃபல் நடந்துருக்கு இந்த எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க இன்னொன்று ஒரு ஐந்து கலெக்டர்கள் வந்து மாட்டினாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனையில மணல் அள்ளும் பிரச்சனையில மாட்டி அது அந்த விசாரணையும் போய் கொண்டு இருக்கிறது அது இன்னும் சொல்லப்போனா அது ஒரு பெரிய கருப்பு தான் இருக்கு அதுல அவங்க உண்மையிலேயே அவங்க நிறைய பேர் வந்து அந்த ஐந்து கலெக்டர்களும் வந்து அதற்கு விசாரணையில் வந்து நிறைய தகவல்களை சொல்லியிருப்பதாக கூட நமக்கு தெரிய வருது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதிகாரிகளை வந்து சரியான அதிகாரிகள் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏற்கனவே நம்ம இவரோட மரணம் ஆம்ஸ்டாக் மரணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஐஜியை மாத்தின்தாங்க கமிஷனரை மாத்தினாங்க இப்போ கலெக்டர்ஸை மாத்துறாங்க அப்போ கலெக்டர்ஸ் இவ்வளோ பேரை கூண்டோடு மாத்துறாங்கன்னா அதற்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும் நிர்வாகம் செயலற்று போயிருக்கிறது நிர்வாக திறமை இல்லை தான் இதை காமிக்கிறது ஏன்னா திறமையோட இருந்து அவங்க முழுசாக அவங்களோட டர்ம முடிக்கலாம் அந்த அஞ்சு வருஷமும் ஒரே ஆள் இருந்துட்டு போயிருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி இல்ல அப்படின்னும் போதே இவர்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டதாகத்தான் அர்த்தம் இவ்வளோ பேரை நீங்க மாற்றுறதுக்கு காரணம் என்றால் அங்க நிர்வாகம் சீர்கட்டு இருக்கிறது என்பதுதான் காரணமாக தெரிகிறது அதில் குறிப்பாக அமுதாயேஸ் அவர்கள் வந்து மிக நல்ல பேர் எடுத்தவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் ஊழல் இல்லாதவர் அப்படின்னா அவரையும் அப்படியும் இருக்கு இப்போ இவங்க மாத்திட்டு இப்ப புதுசாக யார் யாரோ போட்டிருக்கிறாங்க இதனால இது ஒன்றரை வருஷத்துல பெரிய மாற்றம் நிகழுமா எல்லாமே சரியாயிடுமா சட்டம் ஒழுங்கு சரியாயிடும் எல்லா துறையும் வந்து நிர்வாகங்கள் சரியாக போகும் அப்படின்னா பாத்தீங்கன்னா கேள்விக்குறிதான் தான் ஒன் இத்தனை மூணு வருஷத்தில் நடந்த எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒன்றரை வருஷம் பத்தாது அது போக இப்போ இபி பில்லு ஏற்றிருக்காங்க நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க டான்ஜெட் கோ டான்ஜெட்கோ வந்து பெரிய நஷ்டத்தில் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி கடனில் வந்து அவங்க போயிட்டுருக்குறாங்க சப்சிடி கிடையாது அதற்கப்பறம் இன்னொரு துறையும் நம்ம சொல்லணும் பிடபிள்யூடி அதுவும் வந்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கு சப்சிடி குறைச்ச இல்லாததுனால அவங்களால பருப்பு எண்ணெய் இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு கையே விரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆவி அது ஒரு பக்கம் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் போக்குவரத்து துறை பஸ்ஸு வாங்க முடியலை வாங்கின பஸ்ஸை சரியாக மெயின்டைன் பண்ண முடியலை இலவசத்தை கொடுத்ததுனால நிறைய பஸ்ஸை வந்து கட் பண்ண வேண்டியது இருந்தது அந்த துறையில் இருக்கிற நிறைய டிரைவர் கண்டக்டர்லாம் இவங்க குறைச்சிட்டாங்க அதெல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இருக்கிற கொஞ்சம் பேருக்குமே சரியான சம்பளமும் சரியான அகவிலைப்படி எதுவுமே அவங்களுக்கு போய் சேரல அதற்கப்பறம் கல்வி அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க இருக்கிற அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களே இல்லை சில இடங்களில் ஒரு ஒரு ஆசிரியர் தான் எல்லா பள்ளியும் எல்லா வகுப்புலையும் வந்து பார்த்துட்ருக்காங்க சில இடங்களில் அதுவும் இல்லை இப்போ ஆசிரியர்களுக்கு வந்து மாற்றம் இந்த ஜாதி பிரச்சினையிலலாம் இருக்குது பள்ளிகளில் ஜாதி ப கலவரம் இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய வந்ததுனால ஆசிரியர்கள் இடமாட்டம் போ கொடுத்தாங்க ஆசிரியர்களே மாற்றினார்கள் ஒரு இருந்து இன்னொரு அதுக்கு எல்லாம் ஆசிரியர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை அவர்கள் போராட்டமாக அதை செய்ய எங்களை எப்படி நீங்கள் மாற்றலாம் இதற்கு நாங்களாக பொறுப்பு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போராட்டம் எடுத்து கல்வித்துறையில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அங்கே இவர்கள் எதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நான் அடுத்து நான் சொல்ல வரேன் ஒரு கேள்வித்தாள் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்கும்போது மாஞ்சநாதை கொன்றதுல முதல் குற்றவாளி யார் அப்படின்னு அவங்க கேள்வியை வச்சுருக்காங்க அது ஆஷ் துறை அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் தான் இவங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கே தவிர கல்வித்துறை முன்னேற்றணுன்றதுவே இல்லை அவர்களுக்கு அந்த பக்கம் வந்து ஆசிரியர்கள் போராட்டம் அது இதுன்னு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்படி எந்த துறையை எடுத்தாலும் அதுல ஏதாவது நல்லது நடக்குதா இல்லை எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னா எதுலேயுமே கிடையாது எல்லா துறைகளிலும் பிரச்சனை அப்படி இருக்கும்போது இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்கல்லாம் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மூணு வருஷத்தில் எல்லாரும் திமுகவுக்கு கைகூலியா இருந்தாங்க திமுக செய்யறது செஞ்சிட்டு இருந்தாங்க எல்லா பக்கமும் ஊழல் நிர்வாகத்திறமையின்மை இதுதான் அதிகமாக இருந்ததே ஒழிய பெரிய இவங்க சொல்ற மாடல் அரசுலாம் எதுவுமே நடக்கல இன்னொன்னு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்குமான சண்டை யாரு நிறைய சம்பாதிக்கிறது யாரு சம்பாதிக்காம போறது இதுல இருக்கிற பிரச்சனைகள் அதுல இருக்கிற பிரச்சனைகள்னால இந்த இந்த மாதிரி என்னன்னா அரசியந்திரமும் சரி அரசியல்வாதிகளும் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து வேலை பார்த்தா தான் ஒரு மாநிலத்திற்கு நல்லது மக்களுக்கும் நல்லது இங்க அது கிடையாது ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் அதிகாரிகள் இந்த பிரச்சனையினால தமிழகத்தின் வளர்ச்சி தான் பாதிக்கப்படும் தவிர பாதிக்கப்படும் மக்கள்தான் பாதிக்கப்படுவார் பாதிக்கப்படுவார்கள் இப்ப இவங்க மாத்திருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து இது அவர்களே ஒத்துக்கொண்டதாக அவர்களுடைய தோல்வியை அவர்கள் ஒத்துக்கொண்ட மாதிரி தான் இது இருக்கே தவிர மற்றபடி நான் இதை வேற எது மாதிரியும் ஒரு ஒரு நிர்வாகத்தை சீர் செய்வதற்காக செய்கிறாங்க அப்படி நிர்வாகமே செயலற்று போய் இருக்கிறது நிர்வாகம் திறமை இல்லாமல் இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய செயல்பாடு எங்கெல்லாம் இருக்குது இவங்க எது எதை பெருசா ஹைலைட் பண்றாங்க சாட்டைத்துறை துறைமுறைகன் பேசினார் கருணாநிதியை பற்றி அதனால் அரெஸ்ட் பண்ணிட்டோம் சவுக்கு சங்கர் பேசினார் அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டோம் பாஜகவில் இவ்வளோ பேர் அரஸ்ட் பண்ணிட்டோம் தி நாம் தமிழர் கட்சியில் இவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம் இப்படி தான் இவர்களுடைய போக்கு போய் கொண்டிருக்கிறதே தவிர நல்ல விஷயங்களை கண்ணுக்கே காமிக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஆ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாற்றத்துலேயும் நான் அதைத்தான் பார்க்கு இதுலேயும் பெரிய அரசியல் இருக்கும் ஒன்றரை வருஷத்தில் சம்பாதிக்கணும் இல்லை அரசியல்வாதிகள் சில அதிகாரிகள் அதுக்கு தடையாக கூட இருப்பாங்க அவங்களையும் சேர்த்து மாற்றுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லாட்டி அடுத்து இருபத்தி ஆறு எலெக்ஷன் எப்படி நம்ம பார்க்க போகிறது அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதிகாரிகள் மாற்றம் என்பது அரசியல்வாதிகளின் பொழுதுபோக்காக மாறிவிட்டது அவங்க படகு மாற்றி அவங்களுக்கு வேணுன்றவங்கள போடுவாங்க வேணான்றவங்கள தூக்குவாங்க அது மாதிரி இதுவும் போயிட்டுருக்கு அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த மாற்றங்கத்தை ஐஏஎஸ் அதிகாரி மாற்றத்தை தொடர்ந்து அமைச்சர்கள் மாற்றப்பட வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே இல்லை அமைச்சர்கள் இலக்காக தர வாய்ப்பு இருக்கா அது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நடக்காது எலெக்ஷனுக்கு முன்னாடி வேணா சில சில மாதங்கள் இருக்கலாம் ஆனா அது ஏற்கனவே அந்த மாற்றம் நிதியமைச்சர் எல்லாம் மாத்திட்டாங்க யாரு பிரச்சனை பண்ணுவாங்களோ அவங்கள எல்லாம் மாத்தி வெளியே அனுப்பிச்சாச்சு வேறு வேறு இடத்துக்கு போட்டாங்க அரசியல்வாதிகள் மாற்றம் என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த நேரத்தில் மாற்ற மாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்க திமுகவுக்கே ஆகிடும் ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் தான் ஓட்டை வந்து தக்க வைக்கிறவங்க அவங்களுக்கு அவங்கள போய் மாற்றி விட்டால் அப்புறம் இவங்களுக்கு பிரச்சனையாக தானே இருக்கும் அதனால் மாற்ற அவர்களை மாற்றுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி அதெல்லாம் மாற்ற மாட்டாங்க அதிகாரிகளை தான் மாற்ற முடியும் அவங்கள தானே பந்தாட முடியும் அவங்கள தான் தூக்கி எறிய முடியும் அதனால் அதை மட்டும் தான் செய்வார்கள் ஏன்னா அவங்க ஓட்டு வாங்கி தரப்போகிறது இல்லை இவங்களுக்கு அதனால் அவர்களை மாற்றுவார்கள் காவிரிநீர் பிரச்சனை தொடர்பாக அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சிகளே ஒன்று கூட்டி கர்நாடக அரசுக்கு எதிராக கண்டனை திருமணத்தை நிறைவேற்றிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க இவங்க அனைத்து கட்சியையும் கூப்பிட்டுருக்காங்க அது ஒரு கூட்டம் போட்டு அதில் பேசி தீர்மானம் போட்டிருக்காங்க நான் இதை எப்படி பார்க்குறேன்னா ஏன் வந்து நீங்க விவசாயிகளை கூப்பிடல விவசாய சங்கங்களை கூப்பிடலை பி ஆர் பாண்டியன் அவர்கள் அதை எழுப்பியிருக்கார் நாங்கள் தானே அதில் போராடணும் நீங்க வந்து இதில் ஒரு பார்ட்டியா கூட இல்லை உச்சநீதிமன்றத்தில் நாங்க காவிரி நீர் மேலாண்மை அந்த குழு அமைக்கும் போது நீங்க வரவே இல்லையே நீங்க வெளியில போயிட்டீங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒன்னால சேர்ந்துக்கிட்டீங்க ஆனா இதை இந்த மேலாண்மை குழுவை வந்து வாங்கினது நாங்க அந்த குழு வந்து கண்காணிக்குது வருடா வருடம் எவ்வளோ தண்ணி வந்து காவே காவிரியில் கர்நாடக அரசு நமக்கு அனுப்பணுன்றதை அதை கண்காணிக்கும் அதை இவர்கள் தேவைக்கேற்ப கொடுக்கணும் இப்போ குறுவை சாகுபடி ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போது இவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் கர்நாடகா என்ன சொல்லுது நாங்கள் எட்டாயிரம் கியூசெக்ஸ் தான் விட முடியும் அதுக்கு மேலே விட முடியாது அவர் சிவகுமாரும் அதே தான் சொல்கிறார் நீங்கள் வந்து எங்களோட ஒத்துழைக்கணும்னு சொல்கிறார் ஆனால் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டவங்க அப்படியே அவங்களையும் அவங்க கூப்பிட்டுருக்கணும் விவசாயிகளையும் கூப்பிட்டு பேசியிருக்கணும் ஆனால் பேசலை சரி இப்போ அனைத்து குறைச்சி கூட்டம் இப்போ அவசரமாக கூப்பிட்டுறீங்க இதே அரசு அவங்க காங்கிரஸ் அரசு வந்த உடனே முதல் ஆளாக போய் நின்றது நீங்க தானே அந்த அவருடைய பதவி ஏற்பெல்லாம் கலந்து கலந்துக்கிட்டீங்க இப்போ நீங்க போய் பேச வேண்டியது தானே உங்க கூட்டணியில இருக்கிற க கட்சி தானே அது ராகுல் காந்தி ஊர் ஊரா பாஜக ஆளும் மாநிலத்துக்கெல்லாம் போகிறார் மணிப்பூர் போறாரு அசாம் போறாரு குஜராத் போறாரு உத்தரப்பிரதேஷ் ஏன் கொஞ்சம் எட்டி இங்கே தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாவும் பார்க்க வேண்டியது தானே உங்கள் கட்சி ஆள்ற மாநிலத்துக்கு ஒன்றும் நீங்கள் வந்து அதிகப்படியெல்லாம் கொடுக்க வேண்டாம் உச்ச நீதிமன்றம் உத்தரவுப்படி வந்து செயல்பட்டாலே போதுமே நீதிமன்ற உத்த உத்தரவு தானே இது அதை கூட நீங்க பண்ண முடியலை ஏன் ராகுல் காந்தி சொல்ல மாட்டாரா மற்ற எல்லாத்துக்கும் வந்து மோடியை குறை சொல்றவங்க இன்னைக்கு என்ன சொல்றாரு செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவர் மத்திய அரசு தான் செய்யணும் மோடி தான் செய்யணும்ன்றாரு அப்ப நீங்க எதுக்கு எங்க கட்சியா எங்க கிட்ட ஓட்டு வாங்குறீங்க தமிழர்கள் ஓட்டில் தானே நீங்க எல்லாம் ஜெயிச்சு வந்திருக்கீங்க அப்ப தமிழர்களுக்கு சாதகமா உங்க கட்சி ஆளுங்க கிட்ட போய் பேசக்கூட உங்களுக்கு துப்பில்லாட்டி நீங்க எதுக்காக வந்து எம்பி எம்எல்ஏ எல்லாம் நீங்க ஆனீங்க அப்படின்ற கேள்வி எழுது இல்லையா தமிழகத்தில் இருக்கும் அங்க எப்படி வந்து நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகாவில காங்கிரஸோ பாஜகவோ அவர்கள் மாநில மக்களுக்காகத்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் ஒன்றாக சேர்ந்து செயல்படுகிறார்கள் இன்னும் சொல்ல போனா ஆனா நீங்க என்ன பண்றீங்க தமிழக தமிழக நலனுக்காக ஏதாவது செய்கிறீங்களா செய்யறதே கிடையாது நீங்க அங்கே போய் என்ன பண்ணுறீங்க கட்சியா சேர்ந்துக்கிறீங்க எல்லாரும் ஒன்றா மக்களின் நலனை வந்து பார்க்கறதே கிடையாது எதுக்கு மத்திய அரசு இதில் தலையிடணும் வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி ஒரு குழு அமைச்சாச்சு அந்த குழு தான் வந்து இதை பார்க்க போகுது அந்த குழுவிடம் வந்து முறையிடுவது தமிழக அரசு செய்ய வேண்டிய வேலை இப்போ என்ன சொல்கிறாங்க நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு இருக்காரு முதல்வர் எதுக்கு உச்சநீதிமன்றம் போகணும் முடிந்து ஒரு குழு அமைத்து இதை கண்காணிக்க போட்டதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு உச்ச நீதிமன்றம் போவீங்க நீங்க போய் யாருகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறோம் கர்நாடக அரசு கூட பேசணும் அவர்களிடமிருந்து தனி இப்போ பாமக ராமதாஸ் அவர்கள் இருபதாயிரம் கியூசக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கிறார் எட்டாயிரம் பத்தாதுன்றார் போய் பேசுங்க பேசி ஒரு நல்ல ஒரு பதிலை வாங்கிட்டு வர வேண்டியதானே போன முறை பாஜக அரசு அங்க இருந்தப்ப இதே திமுக இதற்காக எப்படி எல்லாம் போ போரா போராட்டம் நடத்துகிறாங்க எப்படி எல்லாம் அதிமுகவை பேசுனாங்கன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம் அந்த டைம்ல எவ்வளோ பிரச்சினைகள் இன்றைக்கு ஏன் நீங்கள் பின்வாங்கிட்டு இருக்கீங்க எல்லாரையும் எது கூப்பிட்றீங்க மற்றவங்க வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க இப்போ இதில் என்ன சொல்ல போகுது இல்லை பாஜக என்ன சொல்ல போகுது யாரும் எதுவும் சொல்ல போகிறது இல்லை கட்சியாக இருக்கும் திமுகவும் அங்கே ஆளும் கட்சியாக இருக்கும் காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்து பேசி முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை இவர்கள் வந்து அரசியல் நாடகமாக்குறாங்க எப்படின்னா நான் எல்லா கட்சியும் கூப்பிட்டுட்டேன் என கேட்டால் எல்லா எந்த கட்சியும் போகக்கூடாது தமிழக நலனுக்காக நீங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு போனாலும் இவர்கள் மதிக்கப் போவதில்லை ஏன்னா அவர்கள் கூட்டணியில் இருக்கும் ஒரு கட்சி தான் அங்க ஆட்சியில இருக்கு அப்படி இருக்கும் இதே பாஜக இருந்தால் கூட நீங்க சொல்லலாம் சரி அது வேற இது வேறன்ட்டு நீங்க தான் தானே இருக்கிறீங்க நீங்க சிறப்பான ஆட்சி அங்க வந்து அவர் கொடுத்துட்டு அந்த கர்நாடக முதல்வர் நீங்க தான் சொல்லிட்டு இல்லை இல்ல ராகுல் காந்தியை கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பண்ணி தண்ணியை விட தானே ராகுல் காந்தியே இங்க வர வரதே மாட்டார் அவர் தான் மாட்டார் இங்க நடந்த சாராய வரல அவர் எந்த விதமான பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்தாலும் எட்டி பார்க்க மாட்டார் அவருடைய கவனம் எல்லாம் பாஜக ஆளும் மாநிலங்கள் ஏன்னா அதுதான் அவருக்கு அரசியல் ஓட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார் இவங்களும் அதே தான் பண்றாங்க இந்த காவேரி பிரச்சனையை வச்சுக்கிட்டு இவங்க ப பண்ற அரசியலுக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு இவங்க எதிர்கட்சியாக இருந்தா ஒரு அரசியல் ஆளும் கட்சியா இருந்தா ஒரு அரசியல்னு சொல்லிட்டு ஆனா யார் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான் கடைசியில மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இதே விவசாய சங்கத்துக்காக டெல்லியிலலாம் போய் போராடிட்டுலாம் உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த விவசாயிகள் ஏன் நீங்க சென்னையில வந்து போராடுங்க இதே அரசுக்கு எதிராக போராட்டம் அறிவிக்க வேண்டியதானே நீங்க அங்க தஞ்சாவூர்ல போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க ஆனா ஐயா ஐயாக்கண்ணா அவரெல்லாம் ஃப்ளைட்டை பிடிச்சி போய் டெல்லியில போராடினார் இப்ப வந்து நீங்க சென்னையில போராட வேண்டியதானே முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி வாசல் உட்கார வேண்டியது தானே அதே கோணத்தை கட்டிக்கிட்டு உட்கார காணாம் வரவே காணாம் அப்போ ஒவ்வொருவரும் வந்து அவர்கள் தனிப்பட்ட விருப்பு விருப்புகளுக்கு தகுந்த மாதிரியும் அரசியல் காட்சி சார்புகளை பொறுத்து தான் அவர்கள் வந்து நடந்துக்கிறாங்க இதில் வந்து எங்கேயுமே வந்து மக்கள் நடனோ இல்லை உண்மையான உண்மைத்தன்மையோ எதுவுமே கிடையாது காவிரி பிரச்சனையும் அப்படி தான் அரசியலாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது திமுக இன்னொரு நாடகத்தை நிறைய நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நாங்கள் கூப்பிட்டு பேசுகிறோம் பேசுகிறோன்ட்டு இதற்கு முன்னாடி அப்படி அவெல்லாம் உண்மையே செய்யலை இப்போ தேர்தல் வருது அடுத்து பல பிரச்சனைகள் இருக்குன்னு உடனே அவங்க பயப்படுறாங்க உடனே கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க அப்படிதான் இது ஒரு நாடகமாகத்தான் நான் பார்க்கிறேன் உண்மையானது அல்ல ஹம்சாங் மனைவி பொற்கொடி அவர்களை முதல்வர் வீட்டுக்கே சென்று ஆறுதல் சொன்னார் அந்த நிலை இருக்கும் போது பொற்கொடி அவர்கள் ஆளுநரை சந்திக்க போவதாக ஒரு சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு சிபிஐ என்கொயரி கேக்குறாங்க அதுல அது சரியானதுதான் என்பதை சிபிஐ என்குயரி இருந்தாலும் முதல்வர் மீது பொற்கொடி நம்பிக்கை இருந்துட்டாங்களா திருவேங்கடம் என்பவர் கொலை இல்லையா தற்காப்புக்காக சுட்டோன்னு சொல்றாங்க போலீஸ் உண்மையான குற்றவாளிகள் தெரில அந்த ஒன்பது பேரும் ஏன்னா பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவியர் மாயாவத்தி என்ன சொன்னாங்க இதுல சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது உண்மையான கொலையாளிகள் இல்லை இதேதான் திருமாவளவனும் முதல்வரை பார்க்கறதுக்கு முன்னாடி சொன்னாரு அதே தான் செல்வ பிறந்தகை சொன்னாங்க எல்லாரும் உண்மையான குற்றவாளி எப்படிங்க அப்படிங்க எப்படிங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ ஒன்பது பேர் ஆனவங்களில் எத்தனை பேர் உண்மையான குற்றவாளிகள்னே தெரியல அதில் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா திமுக காரவங்களாக இருக்கிறாங்க இவ்வளோ அதுல ஒருத்தரை வந்து மறுநாளே வந்து அதாவது வந்து சரண்டரான ஒருத்தரை மறுநாளே இவங்க சுட்டு கொள்றாங்க கேட்டா அவர் தப்பிச்சு போக பார்த்தாரு எங்களை தாக்க பார்த்தாருன்னு சொல்றாங்க கஷ்ட அவரும் வந்து இறந்து போறார் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும்போது உண்மையான குற்றவாளிகளை எப்படி வந்து இவங்க கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறாங்க இல்லை அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போகிறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது வேற ரிலீஸ் பண்ணுறாங்க அவர் கொலையான நடத்த இடத்தில் நடந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேறு அது மூணே மூணு பேர் தெரியறாங்க சரியான கிளாரிட்டி இல்லை யார் இவங்கன்றது கூட ஒன்றுமே தெரியாமல் இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மனைவி நினச்சிருப்பாங்க போல இருக்குது சரி இதை போய் நம்ம சம சிபிஐ என்குவாரிக்கு மாத்தினாதான் நான் நல்லது என்று அவருக்கு தோன்றியிருக்கலாம் எப்படியும் த தமிழ்நாட்டு அரசு வந்து கண்டுபிடிக்க போறதும் கிடையாது அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதை வெளியில சொல்ல போறதும் இல்லை வரவங்க யாரும் உயிரோடு இருக்க போறதும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஏன்னா அவங்களுடைய கணவர் ஒன்றும் சின்ன ஆள் கிடையாது அவர் ஒரு பெரிய ஆள் இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆனாலும் அவருக்கு எல்லா தகவலும் கிடைத்திருக்கும் அதனால பாதுகாப்பு கேட்டு கூட போகலாம் அவருக்கும் அவர் குழந்தைக்கும் பாதுகாப்பு கேட்டு போகலாம் இல்ல அடுத்து அவர் கணவரை கொன்றவர்களை சரியானவர்களை கண்டுபிடித்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்பதற்கு போகலாம் அதனால ஒரு இந்த அரசின் மேல் நம்பிக்கை தான் போவார் ஏன்னா இல்லாட்டி முதல் போயிருக்கலாம் இல்லையா அவர் கவர்னரை பார்க்க போறனாலே இவர்கள் விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்றதான் அர்த்தம் அப்படிதான் அதை பார்க்க முடியும் செய்தார் அண்ணாமலை அவர்களை பழிவாங்கும் விதமாக ஓசூரில் ஒரு ஆட்டுக்கு அண்ணாமலை அவரோட போட்டோ போட்டு ஆட்டை வந்து வெட்டிருக்காங்க இது வந்து எதுனா சென்னை உயர்நீதிமன்றம் இது போல விஷயங்களை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் சவுக்கு சங்கர் மீதான குண்டாஸ் வழக்கு வந்து என்ன முகாந்திரம் இருக்குது என்ன போட்டதுக்குன்னா என்ன அவசியம் நினைந்திருக்கு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க உண்மைதான் இது எல்லாமே நடந்திருக்கு சமீபத்தில் கூட வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாமல் நீங்கள் நிறைய பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறீங்க தேவையில்லாத குற்றச்சாட்டுக்களை நிறைய பேர் சுமத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து ஃபைனும் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு மேலே ஒரு கேஸில் இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த அண்ணாமலை அவர்களின் விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் அதில் இரண்டு இரு குழந்தைகள் வேற நின்றுட்டு இருந்தாங்க அந்த சமூக வலைதளங்களில் திமுகவினர் வந்து எல்லா இடமும் பக்கத்தில் சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க ஆட வயிற்று இது ஒரு வன்முறையா தெரியலையா இவங்களுக்கு ஆட அண்ணாமலை கிடைச்சல கையில் கிடைச்சா நீங்க வெட்டுவீங்களா இதை எப்படி நம்ம பார்க்க முடியும் சமூக வலைதளம் அதுவும் குழந்தைகளை வைத்து போட்டிருக்கிறது வந்து இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா சிறுவர்களை இந்த மாதிரி இடத்துல வந்து ஈடுபடுத்துறதே தவறு அதுவே குற்றச்செயல் தான் இவங்க செய்தது அது யார் செய்கிறாங்கன்னா திமுகவினரே செய்கிறாரு அப்பவே வந்து திமுகவினர் கண்டித்திருக்க வேண்டும் அவங்களுக்கு மேல் நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை ஒரு சிறு எல்லாரும் அதை பார்த்து ஆனந்தப்பட்டது தான் நம்ம பார்த்தோம் எவ்வளோ ஒரு சீப் மென்டாலிட்டி உள்ளவங்க இந்த திமுக காரவங்கன்றது அதுல தெரிஞ்சது இதே மாதிரி திருப்பி செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதை செஞ்சா விடுவாங்களா இவங்க கருணாநிதி அவர்களை வந்து ஒரு பாட்டை வைத்து பாடினார்னு சொன்னதுக்கே சாட்டை திரும்புறது மேல நீங்க கைது நடவடிக்கை எடுக்கிறீங்க அவர் பேரை போட்டு ஒரு ஆட்டை வெட்டுறதை நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க என்ன இந்த அரசு வந்து நடவடிக்கை எடுத்து இல்லை காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்து இன்றைக்கி அது கோர்ட்டில் போய் நிற்குது ஒரு வழக்கறிஞர் அதை கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கிற அவங்க அதை கண்டித்து இதை கண்டிப்பாக சீரியஸான விஷயம்னே சொல்லியிருக்காங்க இதை விசாரிக்கணும்னு விசாரித்து அவர்கள் தீர்ப்பு சொல்லும் போது நீங்கள் எங்கே கொண்டு போய் மூஞ்சியை வச்சுக்குவீங்க இந்த ஒரு இன்சிடெண்ட் கிடையாது இது மாதிரி பல இன்சிடெண்ட் நான் பார்த்தேன் மோடி அவர்களை வைத்து எரிக்கிற மாதிரி தீ வச்சு கொளுத்துற மாதிரி அதற்கப்புறம் அவரை கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி அதற்கப்புறம் அண்ணாமலை அவர்களை ஆடு ஆடுன்னு சொல்லி இவர்கள் நிறைய இடங்களில் இருக்கிறார்கள் அவரை வெட்டு அவரை கொல்லணும் வெட்டணும் குத்தணும்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் நிறைய பேர் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் மோ மோடி அவர்களை பிரதமர் அவர்களை கேவலமான வார்த்தைகளால் பேசுவது அசிங்கமாக பேசுவது அவரை வந்து கொல்லணும் அவர் சாகணும் அப்படின்லாம் பேசுகிறதெல்லாம் நம்ம சமூக வலைதளங்கள்லாம் பார்க்குறோம் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இந்த சைபர் கிரைமும் சொல்லி இந்த அரசும் சரி எடுக்கவே இல்லை இந்த மாதிரி ஆட்கள் மேல் ஆனால் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை அவர் கருணாநிதியை பற்றியோ இல்லை ஸ்டாலினை பற்றியோ போட்டால் அடுத்த செகண்ட் வந்து போலீஸ் வந்து உங்கள் வீட்டில் நிற்குது இங்கே மட்டும் இல்லை அப்படியே பறந்து பறந்து பிடிக்கிறாங்க குஜராத் போறாங்க டெல்லி போறாங்க எங்கெங்கேயோ போய் போய் புடிச்சிட்டு வராங்க என்னமோ பெரிய குற்றவாளிகள் மாதிரி சாட்டி துறைமுருகன் மேல குண்டாஸ் போட இருந்ததை நீதிபதி அவர்கள் நிப்பாட்டி வெளியனு இருக்கார் இல்லாட்டி அவர் மேலேயும் குண்டாஸ் தான் அடுத்து சவுக்கு சங்கர் மேலே குண்டாஸ் போட்டிருக்கேன் அவங்க கேட்ட கேள்வி என்ன குண்டாஸ் நான் இதை ஏற்கனவே நான் வந்து பதிவு பண்ணிருக்கேன் குண்டாஸ் என்பது யார் மேல போடுவாங்க அவங்க தேச விரோத செயலில் அவர் ஈடுபட்டாரா இல்ல சமூகத்துக்கு விரோதமாக ஏதாவது செய்தாரா அப்படி எதுவுமே செய்யல நீங்க சொல்றது ஒரு போலீஸ்காரவங்களை போலீஸ் பெண்களை கேவலப்படுத்தினார் அப்படின்னா நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே கேஸ் போட்டிருக்கணும் அவர் பேசாத பேச்சா இங்கே எவ்வளோ கேவலமாக பேசுனாரு பொன்முடி அவர்கள் பேசாத பேச்சா துரைமுருகன் அவர்கள் பேசாத பேச்சா இவங்க எல்லாருமே வந்து ஏகப்பட்ட வசனங்கள் பேசியிருக்காங்க பொண்ணு பெண்களுக்கு எதிராக எல்லாம் நீங்கள் உள்ள தூக்கி போட்டீங்களா இல்லை அவங்க மேலே குண்டாஸ் போடுறீங்க போடுங்களேன் பார்க்கலாம் இது எனக்கே பொறுத்த வரைக்கும் இதை கண்டிப்பாக நீதிமன்றங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸாகவே எடுக்கணும் இப்படி எடுத்ததுக்கெல்லாம் பிசிஆர் ஆக்டும் குண்டாசும் போடுறதுன்றது ஏற்றுக்கவே முடியாது அரசே அதை வந்து முன்னிருந்து செய்வதை பார்க்கும்போது ஒரு அச்சமான சூழ்நிலை இது வந்து இரும்பு கரத்தை கொண்டு அடக்குவேன் அடக்குவேன்னு சொல்கிறார் இவர் நம்ம முதல்வர் அவர்கள் கரத்தை கொண்டு நான் கலாச்சாரத்தை அடக்குவேன் போதைப் பொருளை அடைப்பேன் அவர் அதை இவெல்லாம் அடக்கலை அவருக்கு எதிராக பேசுவார்கள் இந்த அரசை விமர்சனம் செய்பவர்களை தான் இரும்பு கரம் கொண்டு இவர்கள் அடக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் மற்றவங்கலாம் ஃப்ரீயா இருக்கிறாங்க கலாச்சாரம் கத்துறம் ஃப்ரீயா ஃப்ரீயாக இருக்கிறான் கொலை செய்கிறவன் ஃப்ரீயா ஜாலியா சுத்திட்டு கொள்ளை அடிக்கிறவன் ஜாலியா சுற்றிட்டுருக்கிறான் எங்கே எங்க பார்த்தாலும் கொள்ளை நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீடுகளில் புகுந்து பெண்களை வயதானவர்களை கொன்று கொள்ளையடித்து கொண்டு போகிறார்கள் நீங்க ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல இவங்களையெல்லாம் பிடிக்க துப்பில்லாம இரும்பு கரத்தை கொண்டு விமர்சனம் செய்பவர்களை தான் இவர்கள் அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதுல யாராவது இப்போ போட்டிருக்காங்க கேஸ் இதுல இதில் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா ஹேபியஸ் காபஸ் பெட்டிஷன் அது சவுக்கு சங்கர் மேல் போட்டது அவர்களுடைய தாய் வந்து தன் மகனை காணவில்லை என்று போட்ட ஒரு பெட்டிஷன் சார்பாகத்தான் இந்த விசாரணை அவர் அடித்து துன்புறுத்தி பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க சாட்டை துறைமுருகனோட காரை அடிச்சு போட்டிருக்கிறாங்க அவர் அவர் என்னோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு கதற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க எங்க பார்த்தா அராஜகம் வந்து உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது அதுவும் சமூக வலைதளங்களில் அவர்கள் பதிபதி எல்லாமே வந்து வன்முறை தான் யாரையும் கொல்லணும் அடிக்கணும் கொலை பண்ணணும் தூக்கி போடணும் ஜெயிலுக்குள்ள போடணும் அவர்களுடைய பேச்சு எல்லாமே அராஜகத்தின் உச்சகட்டமாக இருக்கிறது திமுக என்னும் கட்சியின் உண்மையான முகம் இதுதான் இவர்கள் வந்து நல்ல கட்சியெல்லாம் கிடையாது அமைதியான கட்சியும் கிடையாது நல்லபடியா ஆட்சி செய்யற கட்சியும் கிடையாது இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் வன்முறை ஒன்று மட்டும் அதைத்தான் இந்த ஆட்சியில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இவர்கிட்ட எல்லாரும் இப்ப என்னன்னா நான் இப்ப பேசுறேன்னா நீங்க எதுக்கு பேசுறீங்க நாளைக்கு உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துரும் போலீஸ்காரங்க எல்லாம் குண்டாறு குண்டர்களாக மாறிவிட்டாரு போய் புடிச்சு கொண்டு வந்து உள்ள வைக்கிறது தான் வர கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது தான் போயிட்டு இருக்குது காவல்துறை மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது இதுதான் இந்த மாடல் அரசாக பார்க்கிறேன் இந்த ரெண்டு விஷயத்திலையும் நீதிமன்றங்கள் சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்தால் அது பின்னாடி வர மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது உதாரணமாக வைத்து காப்பாற்றிக் கொள்ளலாம் அமெரிக்கா முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை துப்பாக்கிச் சூட்டிலிருந்து காப்பிடுறது பூரி ஜெகநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்டாகவும் வைரலாகவும் வந்துட்டு இருக்கு பின்னணி என்ன மடம் இது இஸ்கான் அமைப்பை சேர்ந்தவங்க தான் சொல்லியிருக்குறாங்க இதை ராதா தாஸ்ன்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்கிறாரு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அந்த வருஷம் வந்து பத்தாவது ரத யாத்திரை இவங்க எப்போயுமே அந்த ரத யாத்திரை மாதிரி தெருக்களில் கொண்டு போவாங்க நியூயார்க் நகரத்தில் இவங்க பண்ணணும்னு நினச்சி பல பேரைக்கு போய் கேட்டப்போ யாருமே அவங்களுக்கு உதவி பண்ணலை கடைசி அப்போ ட்ரம்ப் அவர்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அங்கே அமெரிக்காலே அது ஒரு இப்போ ப்ரெசிடெண்ட் ஆகிருந்தாலும் முன்னாடி அப்படி இருந்தார் அவர்கிட்ட போய் கேட்குறதுக்காக அவர் போய் பார்க்குறாங்க பிரசாதத்தோடு போய் பார்க்க பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அந்த கோரிக்கையை கொடுத்துட்டு எங்களுக்கு உதவி பண்ணுங்க அதை நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடுறாங்க இவங்க வந்த உடனே வந்து அவர் அவரோட பிஏ கூப்பிட்டு ஏன் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தையும் சாப்பிட்டு நடத்துங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்து மிக கோலாகலமாக கொண்டாட வைத்தார் இதுதான் அவங்க நினைவு கூர்றாங்க அன்றைக்கு அவர் ப்ரூ ஜெகநாதருக்காக அவர் செய்தது இன்றைக்கு அவர் உயிரை காப்பாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க உண்மையாக அதாவது எப்படி பார்த்தாலும் வந்து இப்போ ட்ரம்ப்பே வந்து என்ன சொல்கிறாரு காட்ஸ் கண்டிப்பாக அது ஒரு பெரிய கொலை முயற்சி இறந்து போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருந்தது இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன விஷய சிதாய்ப்போடு தப்பிச்சுக்கிட்டாதுன்றது பெரிய விஷயமாக தான் பார்க்கிறேன் அப்படி உயிர் பிழைத்த ஒன்றை வந்து அவர்கள் கடவுளின் செயலாக வந்து பூரி ஜெகநாதரை சொல்லுவது எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல அது அது க கிரைஸ்டாக இருந்தாலும் சரி பூரி ஜெகநாதாக இருந்தாலும் ஏதோ ஒரு இறைவனின் செயலால் தான் அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் இஸ்கான் அமைப்பு அதற்கு நன்றி சொல்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க அன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்தார்கள் பூரி ஜெகநாதருக்கு இன்றைக்கு நாங்கள் திருப்பி பூரி பூரி ஜெகநாதர் அவருக்கு உதவி செய்திருக்கிறார் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கருத்தாகத்தான் பார்க்கின்றார் ஆனால் அதில் ஒன்று தவறு இருப்பதாக தெரியவில்லை அப்படி பூரி ஜெகநாதர் அவரை காப்பாற்றியிருந்தால் அடுத்து ட்ரம்ப் தான் பிரசிடெண்ட்டு நாமளும் அதை பார்ப்போம் அவர் பிரசிடண்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இப்போ இருக்கு வந்தாருன்னா அவர் வந்து பூரி ஜெகநாதரை பார்த்து ஒரு வணக்கத்தை போட்டு போனா நாமளும் சந்தோஷப்படுவோம் நடப்பு அரசியல் கொடுத்து பல்வேறு கருத்துக்களை பிரதமர் மிக்க நன்றி மேடம் நன்றி